ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளிக் பெட்ஸ் விலாக்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அரோனா ஃபிஷ்ஷுக்கு கோல்டு ஃபிஷ் ஃபீடிங் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டேங்கில் வந்து நம்ம வந்து கோல்டு ஃபிஷ் விட்டுருக்கோம் ஃபீடிங்காக. அது இப்போது கொஞ்ச நேரம் எடுக்காமல் இருந்தது, சுற்றிகிட்டே வந்துட்டு இருந்தது. அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து தான் அட்டாக் பண்ணிச்சு ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை. அது ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு காட்டியிருக்கேன், பாருங்கள். இது வந்து செகண்ட் மந்த்து க்ரோத்து. நான் ஃபஸ்ட்டு மந்த் ஃபுல்லாக வந்து எறா தான் ஃபீட் பண்ணேன். கொஞ்சம் வந்து பெல்லட்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், அது சரியாக சாப்பிடல. அதனால் என்ன பண்ணேன்னா எறா தான் ஃபீட் பண்ணியிருந்தேன். வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருப்பேன் 1 வீக்குக்கு. நம்ம க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு போடணும். இப்போ நான் ஃபிஷ்ஷு விட்டேன், அது பாருங்கள் அது எப்படி அட்டாக் பண்ண போகுதுன்னு. இப்போ வந்து அட்டாக் பண்ணிடுச்சு, அது வாயில் வச்சுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் அது வந்து அட்டாக் பண்ணோம். இது வந்து ஒரு ப்ரீடியேட்டர் ஃபிஷ்ஷு. ரிவரில் பார்த்திங்கன்னா அது 5 ஃபீட்டுக்கு வந்து ஜம்ப் பண்ணோம். ஜம்ப் பண்ணி தான் அதனுடைய இரையை பிடிக்கும். ரிவர்கிட்ட இருக்கிற மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேர்ட்ஸு, இன்செக்ட்ஸு அதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அதை அழகாக வந்து ஜம்ப் பண்ணி பிடிச்சிரும். பாருங்கள், அது வந்து வாயில் வச்சிட்ருக்கு. இது கடிச்சுலாம் சாப்பிடாது, அப்படியே முழுங்கிடும். நான் விட்டப்போ 3 ஃபிஷ்ஷு விட்டேன், அதில் ஒன்று மட்டும் அது சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் எடுக்க முடியல வீடியோ. நான் அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். காலையிலேருந்து பார்த்தேன் உள்ளே இருந்த 3 ஃபிஷ்ஷுமே இல்லை. பாருங்கள், அது ஸ்லோ மோஷனில் காட்டியிருக்கேன், அது எப்படி முழுங்குது பாருங்கள். நம்ம நல்லா ஃபுட்டு கொடுத்தனா நல்லா க்ரோத் இருக்கும். பெல்லட்ஸும் கொடுத்தேன், கொஞ்சம் நீட்டமாக இருந்தது. அந்த பெல்லட்ஸு ஸ்டிக்ஸ், அரோனா ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன், அதுவும் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் அதை கடிச்சு கடிச்சு துப்பிட்டு தான் இருந்தது. அதனால தான் நான் எறா ட்ரை பண்ண முன்னாடி எறாவை நான் க்ளீன் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். டெய்லி காலையில் ஈவினிங் 2 வேளை தான் ஃபீடிங் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் கழித்து 1 டே மட்டும் நம்ம லைவ் ஃபீடிங் கொடுக்கறது. ஏன்னா அதனுடைய அந்த அக்ரெசிவ்னஸ்ஸு, அப்புறம் அட்டாக்கிங் பண்ணுற ஸ்கில்லு, அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து மறக்காமல் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒன்லி எறவே போட்டுட்டு இருந்தோம், அப்படி இல்லை பெல்லட்ஸே போட்டுருந்தோன்னா அது வந்து அட்டாக்கிங் அந்த மைண்ட் செட் இருக்காது. அதனால் நான் வந்து கோல்டு ஃபிஷ் போட்டுட்டு இருந்தேன் வீக்லி ஒன்ஸு. அந்த க்ரோத்தை பாருங்கள். இது வந்து செகண்ட் மந்த்து மட்டும்தான். இது நம்ம முடிஞ்ச வரையும் வாட்டர் நல்லா க்ளீனாக வச்சுக்கணும், ஃபில்டர் நல்லா செட்டிங் கொடுக்கணும். ஏன்னா நல்லா க்ளீனிங் இருந்ததுன்னா அது நல்லா க்ரோத் ஆகும், ஆக்சிஜன் கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு ஏர் பம்ப்பு, ஒரு டாப் ஃபில்டர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ரிவரில் இருக்கிற ஃபிஷ் இது, அதனால் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும். டாப்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க, ஏன்னா இது ரொம்ப ஜம்ப் பண்ணுற ஃபிஷ்ஷு. ஃபிஷ்ஷுக்கு மெடிசன் ஏதாச்சும் வேணும்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வாங்கி தரேன். ஃபிஷ்ஷை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும்.